ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் துணையின் வரவுக்காக காத்திருக்கும் உன்னிடம் நான் ஒரு அதிர்ச்சி செய்தியைத்தான் சொல்ல வந்தேன். இந்த செய்தியை கேட்டால் வருத்தப்படாதே குழந்தையே, உனக்கான செய்தியாகத்தான் இதில் வரும் அனைத்தும் இருக்கும். பொறுமையாக கவனமாக கேள்வன் சாயப்பா சொல்வதை. இன்று முதலாக உன் உறவின் வருகைக்காக காத்திருக்கிறாய். எப்போது என் துணை வருவார், மீண்டும் என் வாழ்க்கை எப்போது இணையும், எங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இவர்களுக்கு முன்பாக நாங்கள் மீண்டும் வாழ மாட்டோமா என்று நீ காத்திருக்கிறாய். இவர்களுக்கு முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஆசை உனக்கு இப்போது வந்திருக்கிறது. இது ஆரம்பத்திலேயே இருந்திருந்தால் இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது, இத்தனை பிரச்சனைகளையும் பெருசாக மாறியிருக்காது. நான் சொல்வது புரியும் என்று நம்புகிறேன். குழந்தையே, உன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய். அதை நானும் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன் அந்த நல்ல நாளுக்காக. ஆனால் இப்போது வந்திருக்கும் செய்தி என் மனதையும் கலங்க வைப்பதாகத்தான் இருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால் நீ வருத்தப்படுவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதை உன்னிடம் சொல்லியே தீர வேண்டும். இவர்களுக்கு முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ கூறினாய். ஆனால் இந்த நேரம் வரை உன்னை வாழக்கூடாது என்று இந்த அதிர்ச்சி தகவலை நீ கேட்கும்படி செய்தவர்களும் இவர்கள்தான். சாயப்பா, கெட்டவர்களை அழிக்க மாட்டீர்களா என்று நீ என்னிடம் கேட்கலாம். அழிப்பேன் என் கண்ணே, ஆனால் அழிப்பதற்கும் ஒரு காலம் நேரம் வேண்டும். அந்த நேரம் வந்தால் தானாக அதுவும் நடக்கும். கண்டிப்பாக கெட்டவன் கேடு அனுபவிக்கத்தான் போகிறான். நல்லவன் கேடு அனுபவித்தாலும் விரைவில் அவனுக்கு எல்லாம் மாறி நல்லது நடக்கத் தொடங்கும். இன்று நல்லது நடப்பது போல் இருந்தாலும் கெட்டவனுக்கு முடிவில் தீவினையை அதிகமாக அனுபவிப்பான். இதுதான் உலகம், இதுதான் உலக நியதி. அதை நீயும் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிக்கும் தெரியும். சிறிது நாள் காத்திரு குழந்தையே, எல்லாம் சரியாகிவிடும். இப்போதும் உனக்கு அந்த தீய செய்தியை கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்து அதையும் உன் துணை மூலமாகவே கொடுக்க காத்திருக்கும் இவர்கள் என்ன திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் உன் துணை உன்னை காணக்கூடாது என்றும் உன்னோடு வாழக்கூடாது என்றும் அவர்கள் திட்டம் தீட்டி இப்போது உன் துணையின் மூலம் ஒரு செய்தி அனுப்ப காத்திருக்கிறார்கள். அதை கேட்டு நீ கலங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அந்த செய்தியை கேட்டு நீ கலங்கிவிடாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன். அவர்கள் எண்ணம் எல்லாம் இனி பலிக்காது. உன் வாழ்க்கையை சரி செய்து அதை உன் கரங்களில் கொடுத்தே தீருவேன். நான் உனக்கு நல்லது செய்வேன் என்று உன் மனதில் நம்பிக்கை இருக்கும் வரை உனக்காக நான் போராடி கொண்டுதான் இருப்பேன். உன் வாழ்க்கையை கண்டிப்பாக நான் மீட்டுக் கொடுப்பேன். உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன். தைரியமாக காத்திரு, உனக்கு நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.